மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பருவமழை காலங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் ஒவ்வொரு துறைகளுக்கும் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மின்சாரத்துறையை பொறுத்தவரை சீரான மின் விநியோகம் இருக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது என்ற கண்டிப்பான உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய 223 துணை மின் நிலையங்களில் ஒரே ஒரு துணை மின் நிலையம் மட்டும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் 1757 ஃபீடரில் வந்து 18 ஃபீடர் மட்டும் மின் விநியோகம் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 34,047 மின்மாற்றிகளில் 221 மின்மாற்றிகளில் இருக்கக்கூடிய மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளன. 44,50,000 மின் பயனீட்டாளர்கள் அந்த எண்ணிக்கையில் 12,297 மின் இணைப்பு பெற்றவர்களுக்கான விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காரணம், அந்த இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கின்றன. அந்த மழைநீர் இப்பொழுது வடிய அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். மழைநீர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வடிஞ்சிட்ருக்கு. அதை வடிந்த பிறகு, முழுவதும் வடிந்த பிறகு அந்த பகுதிகளுக்கும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு மின்வாரியம் அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்திருக்கின்றன. மொத்தம் மின் நுகர்வோரில் வந்து 0.27% மட்டுமே இப்பொழுது மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காரணம், அந்த மழைநீரால் எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது, மின் விநியோகத்தால் எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முன் ஏற்பாடாக இந்த மின் விநியோகம் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இது வந்து பிஎன்சி மில்லு, புளியந்தோப்பு, மேற்கு மாம்பழம், வள்ளுவர் கோட்டம் இது போன்ற பகுதிகளில்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பகுதிகளும் மிக விரைவாக சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இல்லை, இதுவரைக்கும் அது மாதிரி எந்த விதமான பாதிப்புகளும் வரல. ஏற்கனவே பல கட்டங்களாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய அனைத்து துறைகளை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள், அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பல கட்டங்களாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய நடவடிக்கையால் எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையால் பல்வேறு பணிகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த சூழலில் தான் இது எந்த விதமான பாதிப்புகளும் இதுவரை ஏற்படவில்லை. அதில் மின் விநியோகத்திலையும் 0.27% மட்டும்தான் இப்போ அந்த மின் இணைப்பு பெற்றவர்களுக்கு இப்போ மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அது நிறுத்தி தான் வைக்கப்பட்டது, எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. காரணம், மாண்பு முதலமைச்சருடைய சிறிய நடவடிக்கை முன்னேற்பாடுகள் குறித்த அந்த நடவடிக்கையின் காரணமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் எதுவும் வரலை. இதுவரைக்கும் அது மாதிரி சம்பவங்கள் எதுவும் தமிழகம் முழுவதுமே இதுவரைக்கும் அதுபோன்ற சம்பவங்கள் வரப்படவில்லை. அதுபோன்ற சூழல் எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது. அதற்கான முன்னேற்பாடுகளை விநியோகம், ஏன்னா மழைநீரில் வந்து ஏதாவது இப்போ நம்ம இங்கெல்லாம் கேபிள் வந்து கீழே இருக்குது, ஏதாவது மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது அந்த மாதிரி பாதிப்புகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறிப்பிட்ட இடங்களில் வந்து மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டங்களில் வந்து மின் விநியோகம் வந்து நிறுத்தி வைக்கப்படலை. பாதிப்புகள்ங்கிறது மழை, அந்த மழை பெய்யக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் கூட ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்ட காரணத்தினால் வந்து விநியோகம் இப்போ மின் விநியோகம் சீராக இருக்கிறது. வரக்கூடிய புகார்கள், ஏதாவது மின்தடை ஏற்பட்டால் அதற்கான புகார்கள் வருகின்ற பொழுது உடனுக்குடன் மின்வாரியம் அதை சரி செய்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மண்டலங்களிலும் அனைத்து வட்டங்களிலுமே அந்தந்த துறைகளை அந்த மின்வாரியத்தை சேர்ந்திருக்கின்ற உயரதிகாரிகள் தலைமையிலே குழுக்கள் ரெடியாக இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் பாதிப்பு என்று சொன்னால் உடனடியாக மற்ற பகுதியிலிருந்தும் அதற்கு தேவையான பணியாளர்கள் நேரில் சென்று அந்த சரி செய்யக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடித்து விநியோகத்தை சீர்படுத்தி வருகின்றனர். 11-12 புதுசாக காற்றழுத்தாளர்கள் வரப்போகுதுன்னு சொல்லி வாழ்நாயமா சொல்லியிருக்காங்க. அந்த காற்றழுத்தாளர்கள் சென்னையில் ஒரு வேளை மின்கம்பங்கள் இருந்தால் அதை மாற்றுவதற்கு எவ்வளோ மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்குது, பின்மாற்றுவதற்கு நமக்கு எவ்வளோ தயார் நிலையில் இருக்குது? இப்போ 100,000 மின்கம்பங்கள் வரைக்கும் தயாராக இருக்குது. இப்போ அனைத்து உபகரணமுமே தயாராக தான் இருக்குது. எந்தெந்த அளவிற்கு வந்து லைன்லேருந்து எல்லாமே தயாராக தான் இருக்குது. ஏற்கனவே பலமுறை ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று முதலமைச்சருடைய உத்தரவின்படி அதற்கான முன்னேற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கின்றன.
அதேபோல வந்து பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஏதேனும் பகுதிகளில் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக அது சரி செய்யப்படும் நேற்று தினம் மட்டுமே எவ்வளவு புகார்கள் சார் நமக்கு இந்த விசாரணை தொடர்பா பதிவாகிறது சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து 1508 புகார்கள் அதிகமாக வந்தது சென்னை தான் வந்துச்சு அதுல வந்து 807 புகார்களுக்கு 607 புகார்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன மீதி இருக்கக்கூடிய 907 அந்த புகார்களுக்கு இப்பொழுது இன்று பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன விரைவாக அதற்கும் இன்று மதியம் அல்லது மாலைக்குள் அந்த புகார்களும் தீர்த்து அந்த பணிகள் நிறைவேறும் மற்ற மாவட்டங்களில் வந்து புகார்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கு சென்னையில் தான் வந்து நேற்று என்ன பாதிப்புகள் அதிகம் என்பதால் வந்து சென்னையில் தான் அதிகமான புகார்கள் வரப்பட்டன மற்ற மாவட்டங்களில் வந்து மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலை அங்கங்கே வரக்கூடிய 1-2 புகார்களும் உடனடியாக அது சரி செய்யப்பட்டன ஒரு மணி நேரம் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக விரைவாக அந்த ஏற்கனவே இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பல கட்டங்களாக மாநில முதலமைச்சர் அவர்கள் துறைகள் வாரியாக ஆய்வு செய்து பல்வேறு உத்தரவுகள் வழங்கியதன் அடிப்படையில் வந்து மாநிலம் முழுவதுமே மின்சாரத்துறையை பொறுத்தவரை அந்தந்த வட்டங்களில் தயார் நிலையில் இருக்கார்கள் பணியாளர்கள் எந்த பகுதியில் பாதிப்பு என்றாலும் சரி இன்னொரு பகுதியிலிருந்து பணியாளர்கள் கூடுதலாக சென்று விரைவாக அந்த பணிகளை அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த மின் விநியோக சீர்படுத்துவதற்காக சீரான விநியோகத்தை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதால் சீரான மின் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பொதுமக்களுக்கு மின்சாரத்துறையின் சார்பாக ஒரு அன்பான தாழ்மையான வேண்டுகோள் மின்சாரத்துறை சார்ந்த இந்த பருவமழை காலங்களில் ஏதேனும் தங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரால் தொடங்கி வைக்கப்பட்ட மின்னகம் 9498794987 என்ற எண்ணிற்கு உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கின்ற அந்த புகார்களின் அடிப்படையில் மிக விரைவாக மின்சாரத்துறை சீரிய நடவடிக்கைகளை எடுத்து சீரான மின் விநியோகத்திற்கு வழிவகுக்கும் எனவே எந்த புகாராக இருந்தாலும் சரி வீட்டிலிருந்து உடனடியாக இந்த ஒரே நம்பர் மின்னகத்துக்கு கால் செய்யும்போது உடனடியாக அதற்கான தீர்வுகள் ஏற்படுத்தப்படும்